காடுகளை பற்றின கதைகள் சினிமாவில் வர்றதே அபூர்வங்க. அதுக்கு கதை கிடைக்கணும், களமும் சரியாக அமையணும். காடு சார்ந்த கதைகள்னு வர்ற படங்கள் கூட கடத்தல் கதைகளாக தான் வந்திருக்கு. அதில் இருந்து மாறுபட்டு ஒரு படத்தை கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த படத்தில் அறிமுக இயக்குனர் பிவி சங்கர் காடு சார்ந்த பகுதியோட வாழ்வியலை கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்காரு. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்க இருட்டிப்பாளையம் கிராமத்தில் அனாதையாக வளர்ந்தவர் தான் ஜி வி பிரகாஷ். அவரோட நண்பர் தீனா. ரெண்டு பேரும் வீடுகளில் புகுந்து திருட்டுகளை பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடிச்சே வாழ்க்கையை கடத்திட்டுருக்கிறவங்க. பக்கத்து ஊரில் திருட போனப்ப அங்கே ஒரு வீட்டில் இருக்க இவானாவை பார்த்ததுமே காதலில் விழுந்துடுறாரு ஜி வி பிரகாஷ். திருடனை எப்படி காதலிக்கிறது அப்படின்ட்டு மறுக்கிறாங்க இவானா. இதுக்கிடையில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க போகிறாங்க ஜீவியும் தீனாவும். அங்கே ஆதரவே இல்லாமல் இருக்க பாரதி ராஜா மேலே பாசம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை தத்தெடுத்து தன்னோட ஊருக்கே கூட்டிகிட்டு வர்றாரு ஜீவி. ஆனால் பாரதி ராஜாவை பார்த்துக்கிறதுக்காக இல்லைங்க, யானை மிதித்து கொல்ல வைக்கிறதுக்காகத்தான் பாரதி ராஜாவை கூட்டிகிட்டு வராங்க. யானை மிதித்து செத்து போகிறவங்களுக்கு அரசு கொடுக்குற நிதியுதவியை வாங்கிறது தான் அந்த திட்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. கதையாக பார்த்தா உணர்வு பூர்வமாக அமைய வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் அப்படிப்பட்ட திரைக்கதையோட படத்தை நகர்த்தாமல் படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மட்டுமே சென்டிமெண்ட்டை நுழைச்சிருக்காங்க. அது வரைக்கும் காட்டுக்குள்ளே கண்ணை கட்டி விட்டது போல் திரைக்கதை எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு படமும் தனக்கு பேர் சொல்கிற படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நடிக்கிறாரு ஜி வி பிரகாஷ். பெரும்பாலும் புதுமுக இயக்குனர்களையும் வளர்கிற இயக்குனர்களையும் அதிகமாக நம்பி தன்னையே ஒப்படைக்கிறாரு. ஆனால் அவங்க ஜீவியுடைய நம்பிக்கையை காப்பாற்ற தவறுறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துலேயும் கெம்பான்ற கதாபாத்திரத்தில் கிராமத்து இளைஞனாகவே மாறியிருக்காரு. அதுக்கான உடல் மொழி நடிப்புன்னு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காருங்க ஜி வி பிரகாஷ். ஆனால் அழுத்தமில்லாத காட்சிகள் அவருக்கான பெயரை கொடுக்காமல் போயிடுது. லவ் டுடே படத்துக்கு அப்புறமா இவானாவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற மூணாவது படம் இது. இதுக்கு முன்னாடி இளமாறன் எல்ஜிஎம்னு அவங்களோட தேர்வும் தப்பாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் சேர்ந்துருக்குங்க. நர்சிங் படிக்கிற மாணவியாக நடிச்சிருக்காங்க. ஓரிரு காட்சிகளை தவிர அவங்களுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ரவுடியை, திருடனை, கடத்தல்காரனை, கைதியை படித்த கதாநாயகிகள் காதலிக்க போகிறாங்கன்றதை காட்டுவாங்களோ தெரியலை. காதலுக்காக குடிசை வீட்லேயும் போய் வாழ தயாராக இந்த காலத்து பெண்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் காலத்துலேயும் இருக்காங்களா என்ன? டிவியில் காமெடி பண்ணுறவங்க சினிமாவிலையும் காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாங்க அப்படின்ற எண்ணம் சந்தானத்தோட போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு டிவி வேறு சினிமா வேறன்னு புரியுதா இல்லையான்றதே தெரியலை. நடிகராக ஓகே, ஆனால் காமெடி பண்ண முயற்சித்து தோற்று போயிருக்காரு தீனா. ஆதரவற்ற முதியோராக பாரதி ராஜா அவரோட வயசும் தோற்றமும் அவரோட கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அமைஞ்சிடுச்சு. கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச புலியை அவரோட பார்வையிலேயே அடக்கிற காட்சியில் ஹீரோவோட கதாபாத்திரம் காலி ஆயிடுச்சுங்க. பாரதி ராஜா அங்கே நின்றுட்டார். நடிக்கிற படங்கள்லையாச்சும் ஒன்று ரெண்டு அருமையான ஹிட்டுகளை கொடுக்கும்படி ஜிவி இசையமைச்சா அவருக்கு நல்லதுங்க. இந்த படத்துக்கான பின்னணி இசையை ரெவான்றவர் அமைச்சிருக்காரு, அதுவும் புஷ். இயக்குனரே ஒளிப்பதிவாளர் அவரோட சொந்த ஊருன்றதால் பல களங்களை காட்டியிருக்காரு. ஒரு வரி கதையை யோசித்த அளவுக்கு 2.5 மணி நேர திரைக்கதையை காட்டில் ஒரு ரெசர்ட் எடுத்து 2 மாதம் தங்கி இருந்தாச்சும் யோசிச்சிருக்கலாம். கல்வன் சுமார் தான், ரொம்ப சுமார்.